வணக்கம் நண்பர்களே. இன்று நமது சிறப்பு விருந்தினர் பிரபல பாலியல் மருத்துவர் டாக்டர் காமராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப காலமாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இந்த ஆண்மை தொடர்பான விவரங்கள். ஆனால் புதுசாக புதுசாக பொருளிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க. அந்த வகையில் சாப்பாடு மூலியமாக இப்போ ஒரு புது பிரச்சனை உருவாயிருக்கு. பிரியாணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆண்களுக்கு ஆண்மை குறையும் அப்படின்னு ஒருத்தர் கிளப்பி விட்ட ஒரு வதந்தி, அது உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அது வந்து எந்த ஆய்வுகளும் இல்லாமல் எந்த ஆதாரங்களும் இல்லாமல் அவங்க கற்பனைகளை ஏதோ வேறு காரணங்கள் உள்நோக்கத்தோடு அவங்க பேசுகிறாங்க. உண்மையில் நம்ம பிரியாணின்றது நாம் டெய்லி உணவில் சேர்த்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் அதில் இருக்குது. சாதம் அரிசி இருக்குது, கோழியோ அல்லது இறைச்சி கொஞ்சம், ஒரு ஸ்பைஸ் கொஞ்சம் சேர்க்குறோம். இதில் வேறு எந்த பொருட்களும் இல்லை. இந்த மாதிரியாக குழந்தையின்மையில் ஆண்மை குறைவை உருவாக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் எதுவுமே அதில் இல்லை. அதனால் அந்த மாதிரி அவங்க கருதுறதுக்கு எந்த அடிப்படையான ஆதாரங்களும் இல்லை. ரெண்டாவது, இதை சாப்பிட்டு இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்ற தரவுகள் இல்லை. பொதுவாக நாங்கள் எப்படி பார்ப்போன்னா, ஆராய்ச்சிகள் முடிவுகள் வேணும். 1000 பேஷண்ட்டை செக் பண்ணி அதில் வந்து நிரூபிக்கப்படணும், இல்லை இது சாப்பிட்டதனுடைய விளைவால் இந்த மாதிரி வந்தது அப்படின்ற மாதிரி காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிசர்ச் இருக்கும். ரிசர்ச்சு அதில் பி வேல்யூ அதெல்லாம் கரெக்டாக நிரூபிக்கணும். அது நிரூபிக்காமல் தோராயமாக சொல்வது என்பது ஒரு புரளி தானே தவிர அதில் உண்மை இல்லை. ரெண்டாவது, இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்ம டெய்லி சாப்பிட்ற விஷயம்ன்றதுனால அந்த மாதிரி இருக்க வாய்ப்பும் இல்லை. ஒன்றும் தரவுகள் இல்லை, அப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குன்னா இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பிரியாணி வந்து மற்ற உணவு உலக மேம்பட்ட விஷயந்தான். நம்ம டெய்லி ரொம்ப சேஃப்னு நினச்சி குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டர், குடிநீர் வந்து பல பெரிய முக்கியமான கம்பெனிகள்லேருந்து வாங்குகிறோம். ஒரு டம்ளர் வாட்டர் நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா ஒரு 2-3 நாளில் கெட்டு போயிடும், புழு பூச்சிகள்லாம் உருவாயிரும். ஆனால் ஏன் குடிநீரில் வந்து அது 3 மாதம் வரைக்கும் அதை வச்சு கம்பெனியில் தயார் பண்ணி வெளியே அனுப்பி டிஸ்ட்ரிபியூஷனில் போய் மக்கள் குடிக்கிறாங்கன்னா அதுக்குள்ளே வந்து பூச்சிக்கொல்லி சேர்க்குறாங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் போனீங்கன்னா விதவிதமான உணவுகள் இருக்குது. கிட்டத்தட்ட அப்படி சமைச்சு சாப்பிட்ற மாதிரியான உணவுகள் எல்லாம் பேக்கில் இருக்கும். எஸ், இந்த உணவுகள் சாதாரணமாக வச்சிங்கன்னா கொஞ்ச நாளில் கெட்டு போயிடும். ஆனால் இந்த பேக்கிங்கில் எப்படி கெடாமல் இருக்குன்னா, எல்லாத்துலேயுமே உணவுகள் கெடாமல் இருக்கக்கூடிய அந்த ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் அடங்கியிருக்கும். அந்த ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் ஆபத்தானது. தாலேட் போன்ற ப்ரிசர்வேட்டிவ் உணவுகளில் முக்கியமாக சேர்க்குறாங்க. இந்த தாலேட்டு வந்து ஆண்மை குறை உண்டு பண்ணோம், அதே மாதிரி குழந்தையின்மை உண்டு பண்ணோம். அதே மாதிரி நம்ம கிராமங்களில் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறாங்க. பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து ஆண்மை குறை உண்டு பண்ணோம், அதே மாதிரி குழந்தையின்மையை உண்டு பண்ணும். அப்போ அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை சாப்பிடக்கூடிய உணவு மூலியமாகவும் நமக்கு வரும். நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், கிராமங்கள் வயல்வெளிகள் ரொம்ப சுகாதாரம்னு, ஆனால் அங்கே யூஸ் பண்ணுற பூச்சிக்கொல்லிகள் வந்து ஆபத்தானது. அந்த பயன்படுத்தும் போது அந்த விவசாயி அது பாதிக்கும். அந்த உணவுகள் நம்ம பயன்படுத்துகிறோம், முக்கியமாக திராட்சையெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பக்கெட்டு அப்படி பூச்சிக்கொல்லி மருந்து வச்சுக்குவாங்க பக்கெட்டில். ஆமாம், அப்படி திராட்சையை கொத்து அதில் முக்கிய எடுத்துருவோம், முக்கிய எடுப்பாங்க. எஸ், அதை வந்து அப்படியே நமக்கு வீட்டுக்கு வந்துடும், பறித்து வீட்டுக்கு வந்துடும். அது அந்த மாதிரி நிறைய நம்ம உணவில் வந்து பூச்சிக்கொல்லிகளும் மருந்துகளும் ப்ரிசர்வேட்டிவும் இருக்குது. அதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்படாமல் திடீர்னு பிரியாணி அப்படின்னு சொல்லி வரும்போது அது எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அவங்க பேசுகிறதா தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் வேறு வகையில் நம்ம எடுக்கிறோம், இவங்க குண்டு பிரியாணி நிறைய சாப்பிட்டு குண்டாயிருவாங்க, அதனால் ஆண்மை குறைவு குழந்தையின்மை வரும்னா குண்டாகிறதுனால ஆண்மை குறைவு குழந்தையின்மை வரும். ஆனால் இது எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா, குண்டாகிறதுனால வருதுன்னு சொல்லணுமே தவிர பிரியாணியே நீங்கள் நான் வெஜிடேரியன் இல்லை பிரியாணி சாப்பிடாதவங்க குண்டா இல்லையா? அப்போ நம்ம குண்டா இருக்கிறவங்கன்னு சொன்னோன்னா அது வேறு ஆங்கிள்லேருந்து பேசணும். இப்போ அதான் சார் இப்போ பிரச்சனையாக மாதிரி இருக்குது. என்னென்னா, நான் வெஜ்ஜு சாப்பிட்டா எனக்கு நல்லது, நான்வெஜ்ஜில் அதிகமாக சாப்பிட்றது பிரியாணி தான். ஸோ நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலே இந்த பிரச்சனைகள்லாம் வருமானலாம் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிடாங்க. இது உண்மை இல்லை. ஏன்னா ஒரு கட்டத்தில் காடுகளில் வாழ்ந்த மனிதன் வந்து உணவாக முக்கியமாக கருதுனதே நான்வெஜிடேரியன் உணவு தான். ஏன்னா மனித வரலாறுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து முக்கியமான உணவு அது நான் வெஜிடேரியன் தான். வெஜிடேரியனுக்கு மனிதன் மாறும்போதே ரொம்ப லேட்டாக தான் மனிதன் பார்க்குறான், விதைச்சி அதை அறுவடை செஞ்சு அப்படின்னு பண்ணு.
அதனால் விவசாயம் வளர்ந்த பிறகு தான் ஓரளவுக்கு வெஜிடேரியனிசம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அதனால் இந்த மாதிரியான கூற்றுக்கள் வந்து எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. வெஜிடேரியன்லேயும் நல்ல விஷயங்கள் இருக்குது, நான் வெஜிடேரியனும் இருக்குது. அவங்கவுங்களுக்கு எது பிடிக்குது, எது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுதோ அதை நீங்கள் ஏற்றுக்கலாம். இதே மாதிரி இப்படி நிறைய பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, ஆனால் இதில் எதுவும் உண்மை இல்லை. நாங்கள் வந்து உலகம் முழுவதும் பெரும்பாலான நாடுகளுக்கு நான் போயிருக்கேன். ஒவ்வொரு இப்போ நம்மளை போய் சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு இன்டீரியர் க்ரூகர் பார்க்குக்கு நாங்கள் போயிருக்கோம். அங்கே போய் உணவு அந்த ஒரு இன்டீரியர் சவுத் ஆப்ரிக்காவில் போய் உணவு சாப்பிட்டா நம்மளுக்கு சாப்பிடவே முடியாது, வாமிட்டிங் வரும். அதுவும் சாதம்னு சொல்லி அரிசி வச்சுருப்பாங்க, பெருசு பெருசாக இருக்கும். அது சமைக்கப்பட்ட முறையே நமக்கு பழக்கம் இல்லாதனால நம்மளால் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் இருக்குது, அவங்களுக்கு கலாச்சாரம் இருக்குது. அதனால் என்னது உயர்ந்தது உன்னது தாழ்ந்தது அப்படின்னு பேசுகிறதெல்லாம் எந்த விதமும் சரியாக இருக்காது. ஓகே, ஏன்னா ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு இது வந்து பெட்டராக இருக்குது, இன்னும் சத்துள்ள உணவாக இருக்குது, இது வந்து இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துதுன்னு சொல்லலாம். ஜப்பான் சொல்கிறாங்க, ஜப்பானிய உணவுகள் வந்து நீண்ட நாள் 100 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு சூழல் சில அங்கே இருக்க சில மாகாணங்களில் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. ஆராய்ச்சிகள் பண்ணி முடிவுகளோடு வர்றாங்க, அவங்க 19வது சொல்லலை. அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் அது ஆராய்ச்சிகளில் நிரூபிக்கப்படணும். ஆனால் 19வது எங்கள் உணவு உயர்ந்தது உங்களது தாழ்ந்தது அப்படின்ற போல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, இது சாதாரணமாக இப்போ ஒரு படித்த மக்கள் கூட வந்து இதை பற்றி வந்து என்னப்பா இப்படிலாம் சொல்கிறாங்க, அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு டிஸ்கஷனில் கொண்டு வராங்க. ஆனால் அப்போ படிக்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயத்தில் உள்ளே போய் மாட்டிப்பாங்கல்ல. இப்போ இந்த மாதிரியான மக்களுக்கு உணவை பற்றின புரிதலை எப்படி ஏற்படுத்துறது, செக்ஷுவல் பற்றின விவரங்கள் எப்படி புரிய வைக்கிறது? சார், முதல்ல எங்களுக்கெல்லாம் இருக்க வருத்தம் என்னென்னா, நாங்கள் நிறைய ஒரு நாளைக்கு ஒரு 100 பேஷண்ட் வரைக்கும் பார்க்குறோம். படித்தவர்களையே நிறைய பார்க்குறோம். படித்தவர்கள்ட்டையே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க வந்து நம்பிக்கையிலே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு துறையில் நிபுணராக இருந்தாலும் அவங்க வந்து மற்ற துறையில் சயின்டிஸ்டாக அவங்க நடந்துக்கிறதுல, ஒரு இன்ஜினியராக இருக்கார், ஒரு பெரிய நிறுவனத்தில் முக்கியமான இன்ஜினியராக இருந்தாலும் அவர் நடைமுறையில் வந்து ஒரு சயின்டிஸ்டாக வாழ்க்கையை நடத்துறதில்ல, நம்பிக்கையிலே தான் எல்லாத்தையும் நடத்திடுவார். வீட்டில் எல்லா விஷயங்களும் அன்சயின்டிஃபிக்காக நம்பிக்கையில் பண்ணுவாங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வர்றதெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், என்ன இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒரு சயின்டிஸ்டாக வாழ்கிறதில்ல, அது சயின்ஸு படிச்சுட்டு அந்த வேலையை செஞ்சு சம்பாதிக்கலாம். மற்றபடி ஒரு சாதாரண மனிதன் எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு எல்லாமே வாட்ஸ்அப்பில் வர்றது ஃபேஸ்புக்கில் வர்றதெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிற அளவுக்கு தான் இருக்கிறாங்க. இதுவே கொஞ்சம் ஆச்சரியமான விஷயந்தான். ஏன்னா நம்ம கல்வி முறையில் இன்னும் கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வரணும். நம்ம சயின்டிஸ்ட்களை உருவாக்கணும். அவர் எங்கே போனாலும் சயின்டிஸ்ட் தான், எல்லா துறையிலையும் அவங்க கூர்மையான எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணணும். ஒருத்தர் யாராவது சொல்கிறாங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும், சரியாக தவறான்னு அவர் உட்புகுந்து உண்மையை கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு ஞானமுள்ள மனுஷனாக மாற்றணும் அப்படின்றது தான். நம்ம படிக்காதவங்களை குறை சொல்கிறதுல எந்த அர்த்தம் இல்லை. படித்தவங்களே அப்படி தான் நம்புகிறாங்க. எளிமையாக ஒரு செய்தி வந்ததுன்னா அது உண்மைன்னு நம்புகிறாங்க. திருநள்ளாருக்கு மேலே அந்த சேட்டலைட் நிற்கிதுன்றதுலேருந்து பல பேர் படித்தவங்க தான் அதை சொல்கிறாங்க. வாதங்களில் நம்ம நிறைய பார்க்குறோம், படித்தவங்க தான் அதை சொல்கிறாங்க. படிக்காதவங்க கூட அது யாரும் சொல்லக்கூட முடியாது அவங்களால சேட்டலைட் பற்றி. ஓகே, அப்போ பிரச்சனை அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை. இதில் வேறு யாருமே உள்ளே வந்து இன்டர்ஃபேர் ஆக முடியாது, ஈவன் டாக்டர் தவிர்த்து வேறு யாரும் உள்ளே என்றாக முடியாது. அப்படிப்பட்ட அந்த கணவன் மனைவிகளுக்குள்ளே வந்து உணவு முறைங்கிறது, ஒருத்தர் சாப்பிடக்கூடிய உணவு முறை அவங்களுடைய ஜென்ரேஷனை எப்படி பாதிக்குது சார்? அதாவது உணவில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து நீண்ட நாள் 100 நாள் வாழ முடியும். இங்கே பிரச்சனையே எது ஆரோக்கியமான உணவு? ஆமாம், அதில் தான் சிக்கல். இன்னொரு உணவுகளில் முக்கியத்துவம் இருக்கா, ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. இப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, எனக்கு டயபெட்டிஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம தடுக்க முடியும்னா கண்டிப்பாக தடுக்க முடியும். நாம் என்ன பண்ணணும்னா, சர்க்கரை உள்ள கார்போஹைட்ரேட் உள்ள ஐட்டங்கள் எல்லாமே வெகுவாக குறைச்சிட்டு அந்த சர்க்கரையே நோய் வராமல் ஒரு மனுஷன் வாழ முடியும். அவர் அப்படி இல்லாமல் கேர் இல்லாமல், எங்கள் அப்பாவுக்கு சர்க்கரை இருந்தது நான் அதை பற்றி கேர் பண்ண மாட்டேன், இயல்பான வாழ்க்கை எல்லாரையும் போல சர்க்கரையும் ஐஸ்கிரீமும் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார்னா அவருக்கு வந்து சர்க்கரை வந்துடும். அதாவது ஒரு விஞ்ஞானி சொல்லுவார் இந்த மாதிரி, இது ஒரு துப்பாக்கி கன் மாதிரி தான், ஆனால் கன்னை ட்ரிகர் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது, கன் லோடடாக இருக்குது, ஆனால் நீங்கள் ட்ரிகர் பண்ணாமல் இருக்கலாம். அப்போது சர்க்கரை உங்கள் அப்பா அம்மாவுக்கு பரம்பரையில் எல்லாருக்கும் இருக்குது, உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால்
உங்கள் வாழ்க்கையில் சர்க்கரையவே ஒதுக்கி வச்சுட்டு சர்க்கரை இல்லாத உணவுகளை நீங்கள் தேடி தேடி சாப்பிட்டுக்கிட்டு அந்த வாழ்க்கை முறைக்கு பழகிட்டீங்கன்னா உங்களால் சர்க்கரை நோய் இல்லாமலேயே வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் இருக்க முடியும். இப்படி உணவுக்கு வந்து செக்ஸை ரொம்ப நல்லா கொண்டு வரக்கூடிய உணவு, ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான மனம் வச்சுட்டு இருந்தோன்னா ஆரோக்கியமான செக்ஸ் வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம வச்சுருக்க முடியும். அதே மாதிரி ஆரோக்கியமான உடலில் ஆரோக்கியமான விந்தணுக்கள் உற்பத்தி ஆகும். நீங்கள் சிகரெட்டு அதே மாதிரி மது அருந்துறது, பல்வேறு தீய பழக்க வழக்கங்கள், ரொம்ப குண்டாக இருக்கிறது அல்லது அண்டர் நியூட்ரிஷன், இப்படி பல காரணங்கள், இதெல்லாம் என்னென்னா ஒரு நல்ல மிஷினில் மண்ணள்ளி கொட்டுற மாதிரி தான். ஒரு நல்ல இயங்கக்கூடிய மிஷினில் மண்ணள்ளி கொட்டிக்கிட்டு இருந்தோன்னா அது கண்டிப்பாக கெட்டு தான் போகும். அதுபோல் நல்லாக இயங்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு மிஷினில் தேவையில்லாத ஆல்கஹால், மது, அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ரொம்ப இதெல்லாம் கொண்டு உள்ள வரும்போது அது வந்து சீக்கிரமாக சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள். மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பேசுபொருளாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்துலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போது நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான், இப்போது நான் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்டேன்னா எனக்கு அதிகமான கலோரிஸ் கிடைக்குது, வெஜ்ஜு சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ ஈஸியாக கலோரி கிடைக்கக்கூடிய விஷயத்துலேருந்து எப்படி சொல்கிறது, வேகமாக முன்னேறுறவன் வந்து வாழ்க்கையில் வந்து திருடனாக இருப்பான் அப்படிங்கிற கதையாக மக்கள் நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. சார், இது கலோரி கேல்குலேஷன் கூட வேண்டியதில்லை. ஏன்னா இப்போது நிறைய சாப்பிட்டு ஒபிசிட்டி அந்த மாதிரி போயிட்டுருக்கு. கலோரியை பற்றி கூட நம்ம, ஏன்னா இப்போ எல்லாருமே கலோரி ரொம்ப கம்மியாக போதும் நமக்கு. முன்னே இருந்த மனிதனுடைய கலோரிஸ் நமக்கு இப்போ தேவையில்லை. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் உடல் உழைப்பு கம்மியாகிடுச்சு, எல்லாம் சேரில் உட்காந்து செய்கிறோம். அப்போ இந்த உடல் உழைப்புக்கு வந்து மிக குறைந்த கலோரிஸ் கூட போதும். கலோரிஸ் கூட முக்கியம் இல்லை, ஆனால் பல விஷயங்கள் இருக்குது. ஒரு கலாச்சாரம் இருக்குது, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் இருக்குது, அதெல்லாம் யாரும் யாருக்காகவும் மாற்ற முடியாது. இப்போ வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கள போய் நான் வெஜிடேரியன் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டாகணும் அப்படின்னு வலியுறுத்தணுன்னா அவங்களால கண்டிப்பாக பண்ண முடியாது. அதே மாதிரி நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கள அதே மாதிரி நீங்கள் வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்ணும் அதான் உயர்ந்ததுன்னு சொல்ல வந்தீங்கன்னா அது வந்து அபத்தமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதனால் இதுக்குள்ளே நம்ம சயின்ஸை பார்க்குறத விட அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதான், இன்னும் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் அதான் சொல்கிறாங்க, எல்லோரும் வெஜிடேரியன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோன்னா கிட்டத்தட்ட உணவு பஞ்சமே வந்துடும்ன்றாங்க. நான் வெஜிடேரியன் நீங்கள் சாப்பிட்றதுனால தான் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்குது, இல்லைன்னா உணவு பஞ்சமே வந்துடும். அவங்களுக்கு எல்லோரும் சேர்ந்து கலோரிகள் வேணும்னா உணவு பஞ்சம் வந்துடும். அதனால் நீங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிடுங்க, வெஜிடேரியன் சாப்பிடுங்க, அது அவங்கவுங்களுடைய தேர்வு, அவங்கவுங்களுடைய விருப்பம் அப்படின்றது, அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஃபுட்டு ரிலேட்டடாக தேவைப்படுது. முக்கியமாக ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய ரெண்டு பசங்களுக்கு இடையில வந்து இந்த மாதிரியான விழிப்புணர்வு, என்ன ஃபுட்டு நம்ம சாப்பிட்ணும், என்ன ஃபுட்டு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது அளவில் டிஸ்கஷனுக்கு கொண்டு வரக்கூடிய நாட்களும் இப்போ வந்துருச்சு. மக்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த செக்ஸுவல் ரிலேட்டடான புரிதலை ஒரு தம்பதிகளுக்கு இடையில் எப்படி ஏற்படுத்துறது, அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ செல்ஃபோன் எல்லார் கையிலையும் கிடைச்ச மாதிரி திருமண உறவுகள் பற்றி, திருமண வாழ்க்கை பற்றிய பல்வேறு விதிமுறைகள் உலக அளவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் போய் சேர்றதில்லை. இப்போ செல்ஃபோன் லாபம் இருக்கிறதுனால ஒரு கம்பெனியை ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாத்தையும் திணிச்சிடுறாங்க, புதுசு புதுசாக விளம்பரம் பண்ணி எல்லார் கைக்கும் வந்துடுது. ஆனால் உறவுகள் எப்படி, கல்யாணம் பண்ணுற ஒரு கணவன் மனைவி புதுசாக நீ கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னா இவங்க எப்படி வாழணும்னு எங்கே கற்றுக்குறாங்க? எங்கும் யாரும் சொல்லித்தரதில்ல. அவங்க அவங்கள தள்ளி விட்றாங்க, நீயே கற்றுக்கணுன்ற, ஒருத்தனை நீச்சல் தெரியாதவன் தண்ணியில் தள்ளி விடுற மாதிரி தான், தள்ளி விட்றாங்க, அவங்களே அடித்து கற்றுக்கணுன்ற மாதிரி போகுது. அதனால் நிறைய பிரச்சனைகள் வாரத்துக்கள் வருது. இந்த விஷயங்களை தவிர்க்க முடியுமா? தவிர்க்க முடியும். அதற்கு வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஓரளவுக்கு மெரிட்டல் கவுன்சிலிங், ப்ரீ மெரிட்டல் கவுன்சிலிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமணத்திற்கு முன்பாக கவுன்சிலிங் போகலாம். அதே மாதிரி ஆண்களுக்கெல்லாம் ப்ரீ மெரிட்டல் செக்கப் அப்படின்னு அவங்க ஒன்று எடுத்துக்கலாம். அது எடுக்கிறதுனால ஃபஸ்ட் நைட்டில் வர்ற பிரச்சனைகள், அந்த ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் வர்ற சண்டைகள், முதல் வருஷத்தில் வர டைவர்ஸ் எல்லாம் தவிர்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அன்கன்சுமேட்டட் மேரேஜ்னு ஒரு விஷயம் இருக்குது. கல்யாணம் ஆகியும் உறவு கொள்ள இயலாது. இது வந்து 104 தம்பதிகளுக்கு இந்த பிரச்சனை வரும். இது முற்றிலும் சரி பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இது தெரியாமல் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு சீக்கிரமாக கோர்ட்டில் போய் டைவர்ஸ் வாங்கிக்குவாங்க. இது டோட்டலாக தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனால் இது தெரியாமலேயே அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க.
இதுக்கு இது போன்ற விஷயங்களை விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும். நம்ம இல்லை இதெல்லாம் சரி பண்ணக்கூடியது, இது ஒரு ஒரு பிரச்சனை, இதை தீர்க்க முடியும் மெடிக்கலாக அப்படின்னு சொல்லி கொண்டு போகும்போது இதை தீர்க்க முடியும். அதனால் ஆரோக்கியமாக வாழ்கிறது பற்றியும் ஒரு விழிப்புணர்வு, அதே மாதிரி திருமண உறவுகள் பற்றிய ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு தேவை. கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு ப்ரீமெரிட்டல் செக்கப்பும் அவங்க பண்ணிக்கலாம். இது எல்லாமே அந்த திருமண வாழ்வை மேம்படுத்தும். நாம் என்ன பண்ணுறோன்னா, திருமணம் அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு மிகுந்த பொருட்செலவு ஆடம்பரமாக பண்ணுறது, அதே மாதிரி இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் திருமணத்துக்கு தேவையான விஷயங்களை நம்ம விட்டுறோம். திருமணத்துக்கு தேவை இந்த இந்த ஆடம்பரங்கள் எந்த வகையிலையும் டைவர்ஸ் ஆகிறவங்கள தடுக்குதா? தடுக்காது. அப்போது இவர்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கணும். ஒன்று, அவங்களுக்கு தேவையான ஒரு கவுன்சிலிங். கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷனில் கிறிஸ்டியன் ஓரியன்டான கவுன்சிலிங் கொஞ்சம் கொடுக்குறாங்க. அது தயாரிப்பு கல்யாணம் முன்னாடி ப்ரீமெரிட்டல் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அதுவும் சயின்டிஃபிக்காக இல்லை, அவங்க ஓரளவுக்கு பண்ணுறாங்க. அதை ரிலீஜியஸ் ரிலீஜியஸாக நடத்தி சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க. அது இன்னும் சயின்டிஃபிக்காக விஞ்ஞானபூர்வமாக கொண்டு போக முடியும். அதே மாதிரி எல்லா திருமணங்களையும் ஓரளவுக்கு இந்த விதிமுறைகளை பற்றி பேசுவது வந்து, தெரிந்து கொள்வது வந்து கல்யாணத்தை காப்பாற்றுறதுக்கு மிகப்பெரிய அளவில் உதவும். செக்ஸ் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க அந்த ப்ரீமெரிட்டல் செக்கப் என்ற டெஸ்ட்டுகள் வந்து மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும். ஓகே. ஒரு கிளாஸ் டீச்சர் மாதிரி இல்லாமல் ஃப்ரெண்ட்லியாக இன்றைக்கி இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ கணவன் மனைவிகள் இருப்பாங்க. கணவன் மனைவிகளாக மாறக்கூடியவங்க இருப்பாங்க. ஃபுட் ரிலேட்டடான ஐயப்படக்கூடிய நேர பேருக்கு வந்து நீங்கள் பேசின விஷயங்கள் ஒரு பெரிய ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இவ்வளவு நேரம் வந்து நிறையா பேஷண்ட்ஸும் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுடைய நல்ல நேரத்தை பிரசாத் சிக்னேச்சருடைய நேயர்களுக்காக கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.